ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எஸ்எஸ் இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக வந்து மரச்செக்கு எண்ணெயை பற்றியான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மரச்செக்கு எண்ணெய் வந்து இன்றைக்கி ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து மரச்செக்கு எண்ணெயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, அதனுடைய ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கடந்த 25 வருஷமாக வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய ஃபவுண்டர் சம்பத்குமார் அவர்கள், அவங்கள்ட்ட வந்து நம்ம இது பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ் இன்ஜினியரிங்கில் வந்து இப்போ மரச்செக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் மிஷினாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் சார். மரச்செக்கில் நம்ம ஆட்டோமேட்டிக் வாகை மரச்செக் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைனா ஸ்டீல். எஸ்எஸ்ல வந்து ரெண்டு டாப்பு பாட்டம் நமக்கு எஸ்எஸ்ல வந்துருக்கு சார். உள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு வாகை மரங்க, அது வந்து நம்ம க்ரஸ்ஸிங் ஏரியா ஃபுல்லாமே வந்து மரத்தில் மரம் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம க்ரஸ்ஸிங் ஆகுது சார். இது வந்து உரலன்னு சொல்லுவோம், இது வந்து உலக்கைன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதில் வந்து மோட்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம ஹேவல்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க சார். அதுபோக அந்த பேரிங்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்கேப்பு என்பிசி அந்த மாதிரி வந்து பிராண்டட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி இதோட கீட் பாக்ஸ் அப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டட் கீட் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க சார். அதாவது நான் ஸ்டாண்டர்டு, அதுவும் லோக்கல் மேக்கு அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஆயில் வர அனைத்து ப்ராடக்ட்டுமே நம்ம இதில் போட்டு நம்ம ரன் பண்ணலாங்க சார். இது வந்து சிம்பிளாக ரன் பண்ணலாம், யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாங்க சார். இது இப்போ நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு போட போகிறோங்க சார். தேங்காய் போட்டிருக்கோம் சார், 5 கிலோ போட்டிருக்கோம். இதோட நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 60-65% வருங்க சார். நம்ம கொப்பரையோட குவாலிட்டி பொறுத்து நம்மளுக்கு அவுட்டென் அதிகமாக வருங்க. இப்போ நம்ம 20-25 நிமிஷத்தில் ஒரு சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுங்க சார். 1 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 2-3 சார்ஜ் வந்து நம்ம அதில் ரன் பண்ணலாம் சார். கொப்பரை பொறுத்தளவுக்கு கிச்சன் வெரைட்டி வந்து பார்த்தோன்னா நமக்கு சிங்கிள் பேஸ் 3 HP இருக்குங்க சார். அதே மாதிரி சிங்கிள் பேஸ், அதாவது வீட்டு லைனில் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கிற போது பார்த்தோன்னா நம்ம வந்து சிங்கிள் பேஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் சார். அது வந்து சிங்கிள் பேஸ் 3 HP இருக்குங்க, சிங்கிள் பேஸ் 5 HP இருக்குங்க சார். 3 பேஸ் லைன்லேயே ரன் பண்ணுற மாதிரி தான் ரன் பண்ணிக்கலாங்க சார். செக் இருக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரச்செக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கு. தேங்காய் போட்டிங்கன்னா தேங்காயோட தன்மை மாறாமல் அதில் இருக்கிற குவாலிட்டி அப்படியே நமக்கு வருங்க சார். இதே வந்து நம்ம கடலை போட்டாலும் அதோட தன்மை மாறாமல் அதுதான் ஆர்கானிக்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி வருங்க. இதே இரும்பு செக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டர் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தனால வந்து அதில் இருக்கிற செல்சியஸ் வந்து கம்மியாகுங்க சார். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய ப்ரொடக்ஷன் நம்பர் 1 இந்தியாவில் வந்து போயிட்டுருக்கு. இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள் சார். மரச்செக்கு மிஷினுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டு செக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயிலோட தரம் வந்து நம்பர் 1 இருக்குது. அந்த காலத்தில் மாட்டில் செஞ்ச செக்கோட எண்ணெய் அளவுக்கு நம்மளுக்கு தரம் இருக்குதோ அதே சேம் குவாலிட்டி இப்போ கொடுக்கக்கூடிய அந்த மரச்செக்கு மிஷினில் கொடுக்க முடியும். நம்மளுக்கு வர்ற ஆயில் பற்றி 100% உயிர்த்தன்மை இருக்குது. அதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் எதுவுமே சாகாது. இதில் நம்ம கல்லை போட்டு ஆடுற போது மற்ற எந்த ஒரு எண்ணெய் வித்துக்கள் உள்ளே போட்டு ஆடுறதுனால எதுக்காக அந்த எண்ணெய் வித்துக்கள் இருக்கிற உயிர் பொருள் எதுவுமே சாகாதுங்கிற காரணம் என்ன, எண்ணெய் ஈட்டு வராது. அதனால தான் நம்ம மரச்செக்கு சூஸ் பண்ணுற காரணமே பார்த்தீங்கன்னா கருப்பில் இருக்கிற அதில் 100% எண்ணெய் வித்துக்கள் இருக்கிற 100% எஃபிஷியன்சி அப்படியே நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து சேர்ந்துக்கு. ரோட்டரி மிஷின் போகிறோம், மற்ற இரும்பு மிஷின் போகிற போது எல்லாமே வந்து எண்ணெயோட இது வந்து ஹீட் ஜாஸ்தியாகும். அப்போ வந்து உயிர் சத்துக்கள் அழுகி, இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக தான் மாட்டு செக்குலேருந்து மரச்செக்கு வந்து மரச்செக்குலேருந்து இரும்பு செக் போய் ரோட்டரி போய் எக்ஸ்ப்ளோர் போய் அப்படி படிப்படியாக மேலே போயிட்டோம். காரணம் என்ன, நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வேணும், மக்கள் தொகை ஜாஸ்தி கொடுக்க முடியலங்கிற ஒரு கான்செப்டாக ஒவ்வொன்றும் போகிறோம். ஆனால் நம்ம அதுக்கு தகுந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே மரச்செக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும், 45 மினிட்ஸ் to 1 ஹவர் ஆகும் பேசிக்காக ஓடுற மிஷினில். அதே இந்த டைப்பான மரச்செக் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். ஒரு லாட் 20-30 நிமிஷத்துக்கு ஒரு லாட் முடியும், மணிக்கு ரெண்டு லாட். அப்போ மணிக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 கிலோ ஓடிடு. இதே வந்து உங்களுக்கு இரும்பு செக்குன்னு சொல்கிறோம். இந்த ரோட்டரி மிஷின், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு லாட், 15-20 நிமிஷத்துக்கு ஒரு லாட் முடிச்சிடலாம், மணிக்கு 60 கிலோ வரைக்கும் போயிடும். இது வந்து பேசிக் மிஷின், 7.5 HP போட்ட பேசிக் மிஷின். இது வந்து 3 HP போட்டது. இதுலேயே வந்து ஹையர் ரேஞ்சில் இருக்கு, 25 HP வரைக்கும் நம்ம மிஷினரிஸ் மணிக்கு 80 கிலோ 100 கிலோ ஓடுற அளவுக்கு மிஷினரிஸ் கொடுக்குறோம். கஸ்டமரோட எந்த அளவுக்கு சேல்ஸ் போகிறது, கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிஷினரிஸ் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகமாக வேணும்னா HP ஜாஸ்தி பண்ணி மிஷினரிஸ் பெருசு பண்ணி கொடுத்துருவோம். நான் சொல்றது வந்து பேசிக் ப்ரைஸ்ல இருக்கிற மிஷினரி சொல்லியிருக்கோம். இந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சார் மக்கள்
மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், அதாவது வந்து ஸ்டார்டிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அவேர்னஸ் மக்களுக்குள்ளே வரல. இடகாலாவதியில் அந்த காலம் மாட்டு செக் ஓடுற போது செக் எண்ணெயினாலே மாட்டில் தான் எடுத்துட்டு பழங்காலத்து முறையில் இருந்தது. இடகாலாவதியில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் அவி இவி சொல்லங்காட்டிக்கு எல்லாமே ரீஃபைண்ட் ஆயிலுக்காக மாறினாங்க. ரீஃபைண்ட் ஆயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய குருட் ஆயில்னு சொல்லுவாங்க, குருடுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து கழிவு தான் வந்து நம்மளுக்கு இந்த அந்த ரீஃபைண்ட் ஆயிலுங்கிறது. இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுன்னு சொல்லி இப்போ முள்ள முள்ள டாக்டர்லாம் மாற்றி சொல்லங்காட்டி தான் மக்களை மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துல டிமாண்ட் இப்போ ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. 2005 டிமாண்ட் லைட்டாக ஜாஸ்தியாச்சு. 2010 நல்லாவே அவேர்னஸ் வந்தது. இப்போ 2015 இப்போ 25 வரைக்குமே அதிகமான சேல்ஸ். மக்கள் எல்லாருமே வந்து மறைச்சிக்க என்னதான் வேணும், ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற கெடுதல் எல்லாமே மக்கள் இப்போ தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரியல. அப்போ இந்த தொழில் எடுத்து இப்போ பண்ண போகிறவங்களுக்கு நல்ல ஒரு லாங் டேர்ம் அருமையான தொழில் இப்போ பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சொந்த ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணோம்னா ஒரு மிஷின் போட்டாலே போதும், மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் சொந்த ஆள் பண்ணால் இதே வந்து எல்லாமே லேபர் போட்டு இன்னும் பெரிய லெவலில் நிறைய கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் 10 மிஷின் போட்டு 20 மிஷின் போட்டு ரன் பண்ணுற ஆளுகள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம இதே வந்து பிஸ்னஸ் மாதிரி போட்டு பெரிய லெவல் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்கு குறைஞ்ச வச்ச ஒரு செக்காது வேணும். இது இருந்துன்னா நம்மளுக்கு தரமாக அந்த ஏரியா கொடுக்குறவங்களுக்கு கரெக்டான எண்ணெய் போய் சேரு, ரேட்டும் கரெக்டாக கொடுத்துட்டுருக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த மரச்செக்கெண்ணெய் வாங்கணும், அந்த மிஷின் வாங்க நினைச்சாங்கன்னா இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் முதலீடு அவங்க கையில் இருக்கணும் சார்? மரச்செக்கு மிஷின் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170,000 ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு 2,00,000 வந்து நீங்களா அடக்குமா? சரி, அந்த பேசிக் ப்ரைஸ்ல இருக்கிற ப்ரைஸ்ல போட்டீங்கன்னாலே மாதம் பார்த்தீங்கன்னா 70-80,000 சம்பாதிக்கலாம். ஆமாம், அதை போட்டு நீங்கள் ரூம்பு மற்ற உங்களோட செட் அமைப்பு இபி இதெல்லாம் ரெடி பண்ணுறது 100-50,000 செலவு வந்துடும். ஒரு 2,00,000 இருந்ததுன்னா மாசம் ஒரு 60-70,000 சாதாரணமா சம்பாதிக்கலாம். இப்போ நீங்க சொல்றது வந்து இப்படி ஒரு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஒரு 10,000 அந்த ஆள் கூலி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா அந்த 10,000 ஆள் கூலி வந்து குறைய அவ்வளவு. நமக்கு இபிலாம் எவ்வளவு சார்? இபி பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா 7 HP மோட்டர் போட்டீங்கன்னா ரோட்டரி மிஷினில் போட்டீங்கன்னா மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 யூனிட் எடுக்கு. இது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் தான் எடுக்கு. 3 HP மோட்டரில் ஒரு யூனிட் 2 யூனிட் தான் போகுது. ஓகே ஓகே ஓகே, இது இருந்தாலே நமக்கு இதுவே போதும். உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற ஸ்டார்டிங் இன்சியல் ஸ்டேஜில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷினரிஸ் போதும். என்ன எவ்வளோ ஸ்பேஸ் சார் உங்களுக்கு? இந்த மிஷினரிஸ் பொறுத்தளவுக்கு 10x10 ரூம் இருந்தால் போதும். அவ்வளோ ஆமாம், அதே போதும். ரொம்ப பெருசாக பண்ணுறவங்களுக்கு பெருசாக வேணும், சிம்பிளாக பண்ணுறவங்க பேசிக்காக ஆரம்பிக்கிறவங்க 10x10 ரூம் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை தொழிலை பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சார்? இது பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. 20 மிஷின் 30 மிஷின் போட்டு ஒரே இடத்துல போட்டு கூட வந்து நிறைய மிஷினரிஸ் போட்டு இதில் இருக்கிற ஃபில்டரிங் மிஷினு மற்ற லோக்கல் சேல்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறதுக்காக மிஷினரிஸ் நிறைய போட் பண்ணுறாலும் நிறைய இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் அதிகமான மாஸ் ப்ரொடக்ஷன் போகணும், நம்ம பெரிய லெவலில் பண்ணால் அதுக்கான மிஷினரிஸ் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு அடுத்த டைப் மிஷினரி ஒரு இடத்துல 10-15 மிஷின் போட்டு பண்ணுறவங்க கூட நல்ல சேல்ஸ் இருக்காது. நல்ல சேல்ஸ் இருக்கு, அதான் நம்ம வந்து எடுத்துடனே 10 மிஷின் போட்டு சேல்ஸ் பண்ண முடியாது. பேசிக்காக 2 மிஷின் போடுறோம், ரெண்டாவது நல்லா போயிட்டு இருக்குன்னா நான் மிஷின் பை மிஷினாக எக்ஸ்பெரிமெண்ட்டே போய்க்கலாம். அப்படி எடுத்துங்களே 10 மிஷின் 12 மிஷின் போட்டுறாட்டாலும் நம்ம கூட நிறைய இருக்கிறாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த மிஷினோட வெரைட்டி பண்ண சொல்லுங்க என்னென்ன சார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மரச்செக்கிலேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்பான வெரைட்டி இருக்கு. சரி, அது ஃபுல்லி சாலிட் டைப் ஒன்று இருக்கு, பழைய மெத்தேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அது ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, அது இப்போதைக்கு வந்து மக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு சிரமம். சரி, ரெண்டாவது அந்த மிஷினரிஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அதனால வந்து அதில் செலவு ஜாஸ்தி இருக்கிறனால இன்புட் கம்மியாகிறனால இப்போ அட்வான்ஸ் மிஷினரிஸ் ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் கொடுத்துருந்து மேக்ஸிமம் எல்லாரும் இது தான் லைக் பண்ணுறாங்க. இந்த மிஷினரிஸ் இதுலேயே 3 டைப் இருக்குது, 3 HP இருக்குது, 5 HP இருக்குது, 7.5 HP வரைக்கும் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா அந்த ஹெச்பி ஜாஸ்தியாக நம்ம போட கிலோ வேரியேஷன் ஜாஸ்தியாகும். பேசிக்காக 10-12 கிலோ போடுறோம், 5 கிலோ போடுறோம், 20 கிலோ 25 கிலோ மிஷினரிஸ் அப்படி வந்து ரேஞ்ச் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மரச்செக்கு சொன்னது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ரோட்டரி மிஷின் இருக்கு. சரி, அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 5 HP ஆரம்பிச்சு நம்ம 30 HP வரைக்கும் கொடுக்குறோம். அதில் வந்து 30 HP போடுறவங்க நீங்கள் 70 கிலோ 80 கிலோ பருப்பு போடுற அளவுக்கு ஒரே லாட்டுக்கு அளவுக்கு அடுத்த நாங்கள் ஆரண்டியில் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 40 HP வரைக்கும் நாங்கள் 40 கிலோ போடுற அளவுக்கு நாங்கள் ஆரண்டி ரெடியாக வச்சிருக்கோம். 40 கிலோ ஒரு டைமில் போட்டு ஆடுற அளவுக்கு பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 HP மோட்டர் போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 10 HP மோட்டர் போட்டு பண்ணுற மிஷினரிஸ் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது, நல்லா போயிட்டு நார்மல் சிம்பிளா ஒரு ஆள் பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து 10 HP இஸ் கரெக்ட். அதை விட ஐயரா கேட்கறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஆனா இன்னொன்று இதுல சின்ன பிரச்சனை என்னன்னா நம்ம மிஷினரிஸ் பெருசு பண்ணி HP ஜாஸ்தி போட்டு எல்லாமே பண்ற போது நம்ம எந்த அளவுக்கு கொள்ளளவு அதிகமா போறோம் அதுல வந்து பர்சன்டேஜ் குறையும். சரி, அவுட்புட்ல வந்து கொஞ்சம் குறையும். ஓகே ஓகே, இன்னொரு வெரைட்டி சார், மூணாவது வெரைட்டி தான் நம்ம சொல்றது ஹெவி டைப் மிஷின். இது 40 கிலோ சொன்னோம் இல்லைங்களா, அது 40 கிலோ போடுறோம், உங்களுக்கு 20 HP மோட்டர் போட்டு கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே, அது வந்து உங்களுக்கு இப்போ ஆர்என்டியில் இருக்கு. சரி, இன்னொரு 1 மந்த்ல அது வெளியே கொடுத்துருவோம். எதுவுமே இந்த மரச்செக்கு இரும்பு செக்குன்னு சொன்னாங்க, அதுக்கான டிஃபரெண்ட் என்ன சார்? மரச்செக்குங்கிறது வந்து என்ன சூடு வராது, சிம்பிளா சொன்னா ஒரு 30-20 டிகிரி சூடு தான் வரும். இது பாத்தீங்கன்னா 60 டிகிரி வரைக்கும் சூடு வரும். ஓ அப்படியா, எண்ணெய். அப்ப என்னன்னா அந்த எண்ணெயில சூடு வரங்காட்டி அது உயிர் செத்துக்கள்
டெத் ஆகறக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஆனா எண்ணெயில குவாலிட்டி தரமெல்லாம் எதுவும் மாற்றம் இருக்காது. ரெண்டு மிஷினுமே நல்லா தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கிற போது வந்து நம்ம ரோட்டரி செக் போறோம். இதுல இருந்து இரும்பு அரை செக்ல இருந்து இரும்பு செக் மாத்துற போது அதனோட புள்ளி திறன் ஜாஸ்தி, மோட்டரோட ஹெச்பி எல்லாமே ஜாஸ்தி. இதுல இருந்து ஒரு 10-15 ml வந்து 15% எண்ணெயே கூட வரும். இதுல 350-400 ml வரும். அது 400-450 எல்லாம் 500 ml வரைக்கும் அதுல வந்து ஒரு கிலோ பருப்புக்கான எண்ணெய் வரும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் பத்து குவாலிட்டியை போடுறோமோ அதை பொறுத்து அதனோட அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இந்த ப்ரொடக்ஷன் மிஷின் இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கம் போயிருக்கு சார். நான் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயுமே கம்பல்சரி எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டேட்டுக்கு 10 மிஷின் கம்மியெல்லாம் ஓடி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மிஷினரி கிட்டத்தட்ட இப்ப 4500 மிஷின் 5000 மிஷின் பக்கமா ரீச் பண்ணிட்டோம். அவளை கொடுத்தாச்சு. அதாவது நான் சொல்றேன் பாக்கும் இந்த அதை பொறுத்து நம்ம எல்லா பக்கமும் மிஷின் சேல்ஸ் பண்ண முடியும். எந்த கஸ்டமர் கொடுத்தோமோ அந்த கஸ்டமர் சொல்றதை வச்சுட்டு எங்களோட ஆர்டர் பக்கத்தால போற மிஷினரிஸ் பக்கத்தால ரெஃபர் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்ப நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியா தரமா சர்வீஸ் மிஷினரிஸ் எல்லாமே இருந்தா தான் நம்ம ஃபீல்டில் நிக்க முடியும். கண்டிப்பா இல்லைன்னா காம்படேட்டர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம வெளியே கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும் சார்? 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன வரும். பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் இருக்காது. ஒரு 10,000-5,000 முன்ன பின்ன வரும். இது என்ன, நம்ம குவாலிட்டியான ஸ்பேர்ஸ் தரங்களான மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டா போடுறது. நம்ம வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம போடுறோம். இப்ப பேரிங் எடுத்தோம்னா NBC எஸ்கேப்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஐட்டம் தான் போடுறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கோடு கூட வரும் பேரிங் ஐட்டம் எல்லாம். அந்த கோடை வந்து நீங்க டைப் பண்ணி அந்த ஜேசி ஜெய்கிருஷ்ணால் ஜெய்சரன் பேரிங் வாங்கினா அவங்க இது பண்ணோம்னா அவங்க உடனே NBC கம்பெனிக்கு அந்த SMS போய் அவங்க ரிப்ளை SMS இது வந்து எங்க கம்பெனியில் வாங்கினா ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவு தரமான பேரிங் தான் நாங்க போடுறோம். நீங்க யாரு வேணாலும் கஸ்டமரை வேணாலும் செக் பண்ணி பாக்கலாம். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. அது கூட கீர் பாக்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் கீர் பாக்ஸ் தான் போடுறோம். லோக்கல் மேக் நம்ம எதுவுமே போடுறது இல்லை. இப்ப அதனால காம்படேட்டர் பாத்தீங்கன்னா லோக்கல் பழைய மார்க்கெட் இந்த மாதிரி ஐட்டத்தில் வாங்கி போட்டு பழைய பேரிங் வாங்கி போட்டு பண்றவங்களுக்கும் எங்களுக்கும் கம்பல்சரி காம்படிஷன் ரேட் குறைச்சல் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா நல்ல குவாலிட்டிங்க இருக்கும்போது அந்த பிரைஸ் கண்டிப்பா கஸ்டமர் வந்து அதை மட்டும் பாக்குறதுல அவங்க என்னன்னா வந்து உங்க கம்பெனியில இந்த ரேட் இந்த கம்பெனியில என்ன ரேட் என்ன டிஃபரெண்ட்ங்கறத அவங்க கேக்குறதே கிடையாது. ரேட்ட மட்டும் தான் கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அவங்க ரேட்ட கேக்குறான்னு சொல்லி போட்டு நாங்க தரத்துல கை வைக்க முடியாது. ஏன்னா எங்க பேர் கெட்டு போகுது. அப்ப என்னன்னா கஸ்டமர் மிஸ் ஆகி அந்த கஸ்டமர் போறக்கு வாய்ப்பு இருப்பாங்க. அதையும் நாங்க ஃபீல் பண்றது இல்ல. கண்டிப்பா ஸ்டாண்டர்டான கஸ்டமர் வந்தாலே போதும் எங்களுக்கு. அதுவே உங்களுக்கு ஆமா. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து போற நாளைக்கு அவங்களால நம்மளுக்கு 4 பேர் கிட்ட இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அந்த ரெஃபரன்ஸ்லயே உங்களுக்கு நிறைய மிஷினரிஸ் எங்களுக்கு சேல்ஸ் இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சார். ஆக்சுவலா இப்ப நீங்க ஒருத்தங்க வாங்குறாங்க அந்த முதலீடு வச்சு உங்கள்கிட்ட வர்றாங்கன்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு விசிட் பண்றது நல்லது இல்லையா? ஒரு தடவை பார்த்துட்டு கண்டிப்பா எந்த கஸ்டமர் இருந்தாலும் ஒரு முறை வந்து நம்ம கம்பெனி இல்ல எந்த கம்பெனியில எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு முறை நேரடியாக கம்பெனி விசிட் பண்றதா நல்லது. கம்பெனியே இல்லாம ஆன்லைன்ல விளம்பரம் பண்றவங்க 1000 பேர் இருக்காங்க சார். அதுல பத்தின ஏகப்பட்ட கஸ்டமர் அப்படியே ஆமா ஏகப்பட்ட கஸ்டமர் அப்படி ஏமாந்துட்டாங்க. நம்ம பேப்பர் பிளேட் மிஷினரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் பேர் ஏமாந்துட்டாங்க. டெல்லி ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு போட்டு நான் பை பேக் அப்படி இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கொடுத்து அவங்க வாங்கிட்டு போய் கடைசியில் அவங்க யாருன்னே தெரியாது. கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த பொருள் ஒண்ணுக்குமே ஒருத்தே இருக்காது. பாக்ஸ் மட்டும் அனுப்பி விட்டுருவாங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்காங்க. நிறைய வருவாங்க நம்ம கிட்ட சார். முதல்ல வந்து பார்த்த தெரியாம இப்படி வாங்கிட்டோம் என்ன பண்றதுன்னு அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அப்புறம் அது வேஸ்ட் மெட்டீரியல் தான். அதனால கஸ்டமர் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா அது யார் வாங்கினாலும் நம்மளா இருந்தாலுமே அது கேர்ஃபுல்லா தான் வாங்கணும். எந்த பொருள் வாங்கினாலும் அது இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. சரி சரி சார். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு முதலீடு பண்ணால் எவ்வளோ நல்லா நம்ம டெலிவரி பண்ணலாம் சார்? சார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மிஷினரி உடனே வேணும். எங்களுக்கு வந்து உடனே இமீடியட்டி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 டேஸில் கொடுத்துடலாம். எமர்ஜென்சிக்கும் தனியாக போட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு டீம் போட்டு பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட பேசிக் இது பார்த்தீங்கன்னா 10-15 டேஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து 15 நாள் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். அதுக்கு மேலே மிஸ் பண்ண மாட்டோம். சர்வீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் எல்லாமே அவங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஏரியா இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு நீட்டாக வாட்ஸ்அப் எடுத்து போட்டோ பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரிக்கல் எல்லாம் கரெக்டாக இருக்கிற அங்கே இருக்கிற எலக்ட்ரிஷன் பேசிட்டு கரெக்டாக்குனா எங்களோட சர்வீஸ் டீம்ல இருந்து போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி எப்படி பண்றதுங்கிறத ஒரு நாள் அவங்க வீட்லயே இருந்து சொல்லி கொடுத்து வந்துருவாங்க. அப்பதான் அவங்க எல்லாருமே வந்து நாங்க வீடியோ பண்ணி கொடுத்துருவோம் அப்படி பண்ணி கொடுத்துலாம் இப்படி சொல்லி போன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது முடியாது. டைரக்டா எந்த கஸ்டமரா இருந்தாலும் வீட்டுல போய் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மிஷினை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம தெளிவா சொல்லி கொடுத்து போட்டு வந்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா தெரிய திருத்தி ரன் பண்ண முடியும். இப்ப நம்ம போன்ல ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா மேக்ஸிமம் அது ஒத்து வராது. ஒரு சிலர் என்ன டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுக்காக வேண்டாங்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளவு திருப்தியா இருக்காது. எங்க மிஷினும் அங்க ஒரு சேஃப்டியா ஓடாது. அவங்களுக்கு விஷயமே தெரியாம அதை திருகிறதா இதை திருகிறதான்னு தெரியாது.
ஒரு முறை நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க தெளிவாகிக்குவாங்க. அதையும் மீறி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கிறனால இங்கேயே சர்வீஸ் யூனிட் வச்சிருக்கிறோம், இங்கேயே வந்து கஸ்டமர் டெமோ கொடுக்கணும்னால அங்கேயே ஓட்டி காட்டி அவங்களுக்கு தெளிவாக வந்து புரிய வச்சு அனுப்பிடுவோம். ஓகே சார், சூப்பர் சார். ஆக்சுவலாக ஒரு குறைவான முதலீட்டு நல்ல ஒரு வளர்ந்துடக்கூடிய லாபமான ஒரு மரச்சை கண்ணா இருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக நீங்களும் அந்த மரச்சக்கு எண்ணெயில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் இன்ஜினியரிங் கம்பெனி வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே போல் வந்து ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி எனி என்கொயரி, எனி டவுட் எதுனாலும் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன டீட்டெயில் இதில் இருக்குது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப குறைவான ஒரு முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான், கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஈடன்டி பிஸ்னஸ் ஆலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.